வெல்கம் டு தியாஸ் ஃபுட்ஸும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குயிக்காக ஈஸியாக பேன்கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. 1.5 கப் மில்க், இது காய்ச்சாத பால் தாங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1.5 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான், 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பேன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளோட கேக்கை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கேக் செய்யும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். மேலே பபிள்ஸாக வந்து நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது கூட ஸ்டஃபிங் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நீங்கள் பீனட் பட்டர் ஜாம் எது வேணாலும் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.